வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எத்தனை வகையான ஆடுகள் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். உலகத்தில் 200க்கும் மேற்பட்ட ஆட்டினங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. என்னது 200க்கும் மேற்பட்ட ஆட்டினமா அப்படின்னு ஆச்சரியப்படுறீங்களா? கண்டிப்பாக நானும் ஆச்சரியப்பட்டேன். அதை பற்றி நிறைய சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பொதுவாக ஆடுகள் இறைச்சிக்காக தான் வளர்க்கப்படுதுன்னு பெரும்பாலான மக்கள் நினச்சிட்ருக்காங்க. அதையும் தாண்டி பல வகையான பயன்பாட்டிற்காக ஆடுகள் வளர்க்கப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் போது இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. சரி, 200க்கும் மேற்பட்ட ஆட்டினத்தை பற்றியும் இந்த வீடியோவில் நீங்கள் சொல்ல போகிறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது. அதை பற்றி நான் சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வீடியோ எனக்கு தேவைப்படும். அதனால் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் அதை பற்றி தெளிவாக பதிவு செய்கிறேன். என்ன தான் உலகத்தில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்தாலும், நாம் பிறந்த தமிழ்நாட்டின் பெருமையை பேசிட்டு தான் மற்ற விஷயங்களை பேசணும். ஆட்டினங்களை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்களை பேசுகிறதா இருந்தாலும் சரி. அதனால் இன்றைக்கி தமிழக வெள்ளாட்டு இனங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கங்க. கூடவே வர பெல் பட்டனையும் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழக வெள்ளாட்டு இனங்கள் சேலம் கருப்பு ஆடு, கொடியாடு, பல்லையாடு, மோளையாடு, கன்னியாடு, இப்படி இந்த 5 வகையான ஆடுகள் தான் நம்ம தமிழக பாரம்பரிய ஆடுகள். இந்த ஆடுகள் பொதுவாக இறைச்சிக்காக மட்டுமே தமிழக ஆடுகள் வளர்க்கப்படுது. அதையும் தாண்டி அந்த தோலை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அதை விற்பனை செஞ்சிடறாங்க. அந்த தோல் மூலமாக மேளம், பேக்கு, பெல்ட்டு, செப்பல் இது மாதிரி பல பொருட்கள் தயாரிக்கிறாங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருட்கள் வந்து ஆட்டு தோலில் உற்பத்தி செய்யப்படுது. ஆட்டு இனங்களை பற்றி சொல்லாமல் முதல்ல நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஆடுகளின் முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஆட்டு இனங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ நாம் தமிழக வெள்ளாட்டு இனத்தை பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்குறது சேலம் கருப்பு ஆடு. சேலத்தில் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு ஆட்டினம். இந்த ஆட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மேச்சேரி ஆடுன்னு சொல்லுவாங்க. ஏன் மேச்சேரி ஆடுன்னு சொல்கிறாங்கன்னா, சேலத்தில் மேச்சேரி பகுதியில் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு ஆடு, அதனால் மேச்சேரி ஆடுன்னு இதை சொல்லுவாங்க. இந்த ஆடு தருமபுரி, ஈரோடு, நாமக்கல், கிருஷ்ணகிரி, ஓமலூர், திருப்பூர் ஆகிய பகுதியில் குறைவாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. பெயருக்கேற்ற மாதிரி நல்ல கருமை நிறம், நல்ல உயரம், மெல்லிய உடலமைப்போட பார்க்க நல்ல ஒரு கம்பீரமான தோற்றத்தோடு இருக்கும். கடுமையான பஞ்சத்தை தாங்கக்கூடிய ஒரு ஆடு. அவ்வளவு எளிதில் எந்த ஒரு நோயும் தாக்கிடாது. பெரும்பாலும் ஒற்றை குட்டியை மட்டுமே ஈனும் திறன் கொண்டது. நம்ம அடுத்ததாக பார்க்குறது கொடியாடு. இந்த ஆடு ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் அதிகமாக காணப்படுது. அது தவிர தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி, சேலம், கரூர் ஆகிய பகுதிகளிலும் குறைவாக காணப்படுது. நல்ல உயரமும், நீளமான கழுத்து, நீளமான கால்கள், ஒல்லியான உடம்பு, பார்ப்பதற்கு நல்ல கம்பீரமான தோற்றத்தில் காணப்படும். கிடா 70 கிலோ வரைக்கும், பெட்டையாடுகள் 35 கிலோ வரைக்கும் வளரக்கூடிய திறன் கொண்டது. இந்த ஆடு 2-4 குட்டிகள் வரை ஈனும் திறன் கொண்டது. சராசரியாக 8 மாதத்திற்கு ஒரு தடவை குட்டி ஈனும் திறன் கொண்டது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது பல்லையாடு. இந்த ஆட்டுக்கு சீனி ஆடு அப்படிங்கிற இன்னொரு பெயர் இருக்குது. தமிழகத்தில் வடக்கு பகுதியில் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு ஆட்டினம். உயரம் ரொம்ப குறைவாகவும், அகலமான உடலமைப்போட மூலிக்காது, சிறிய கொம்பு, இதுதான் இந்த ஆட்டுக்கான அடையாளம். கடுமையான பஞ்சம் தாங்கக்கூடிய ஒரு ஆட்டினம். பல வகையான நிறங்கள் உண்டு. இந்த ஆடு 2-4 குட்டிகள் வரை ஈனும் திறன் கொண்டது. 7 மாதத்திற்கு ஒரு முறை குட்டியினும் திறன் கொண்டது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மோளையாடு. இந்த ஆட்டுக்கும் இன்னொரு பெயர் இருக்குது, மேகரை ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடு கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம் ஆகிய பகுதிகளில் அதிகமாக காணப்படுது. மற்ற பகுதிகளில் பரவலாக காணப்படக்கூடியது. கடுமையான பஞ்சம் தாங்கக்கூடியது. நோய் எதிர்ப்பு திறனையும் கொண்டது. வெள்ளை நிறம், நடுத்தர உயரம், நல்ல சதைப்பிடிப்போட காணப்படக்கூடிய ஒரு ஆட்டினம். இதனுடைய சினைக்காலம் 8-10 மாதம்.
எட்டு மாதத்திற்கு ஒரு முறை இரண்டிலிருந்து மூன்று குட்டிகள் வரை ஈனும் திறன் கொண்டது. கிடா 50 கிலோ வரைக்கும், பெட்டை 35 கிலோ எடை வரைக்கும் வளரக்கூடிய திறன் கொண்டது. அடுத்ததான் நம்ம பார்க்குறது கன்னியாடு. திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் காணப்படுது. கருமை நிறம் கொண்ட இந்த ஆட்டிற்கு முகம், காது, அடிவயிறு, கால்கள் ஆகிய பகுதிகளில் வெள்ளை நிறத்தோடு காணப்படும். ஒரு சில ஆடுகளுக்கு வெள்ளை நிறத்துக்கு பதிலாக செந்நிறமாக காணப்படும் அந்த ஆட்டினை செங்கன்னி என்று சொல்வார்கள். வெள்ளை நிறத்தில் காணப்படக்கூடிய ஆட்டினை பால்கன்னி என்றும் சொல்வார்கள். இந்த ஆடு நல்ல உயரம், கம்பீரமான தோற்றத்தில் காணப்படும். இதனுடைய சினை காலம் 8-10 மாதங்கள். 7 மாதத்திற்கு ஒரு முறை 2-4 குட்டிகள் வரை ஈனும் திறன் கொண்டது. கிடா 55 கிலோ வரைக்கும், பெட்டை 40 கிலோ எடை வரைக்கும் வளரக்கூடிய திறன் கொண்டது. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். நன்றி, வணக்கம்.